எல்லாருக்கும் வணக்கம். இது மைக் ஒன் மைக் டூ. நான் பிருந்தகன். இது கேஸ்ட்ரோ. மைக் ஒன் மைக் டூ. இந்த வீடியோ மூலமாக நாங்கள் என்ன விஷயம் உங்களோட நாங்கள் பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாங்கள் பேசாமல் வந்து கடந்திருப்போம். பல விஷயங்கள் எல்லாம் பேச மறந்திருப்போம். அப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாத நாங்கள் ஒரு குறும்படம் மூலமாக வந்து பேச போகிறோம். முதலாவது குறும்படம் உங்களுக்கு என்ன சாப்பிட்றோம் மச்சான்? டீயா பிளேண்டியா? மச்சான் எனக்கு டீ. எனக்கு பிளேண்டி போதும். அண்ணா ஒரு டீ ஒரு பிளேண்டி. இந்த மாதிரியான சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் சாதாரணமாக நடந்திருக்கு. நம்ம உட பண்ண டீயை நம்ம கூட வந்தவர்கிட்டையோ இல்லாட்டிக்கு பக்கத்து டேபிளில் இருக்கிறவர்கிட்டையோ கொண்டு போய் கொடுப்பார் சர்வர். பார்க்கும்போது கொஞ்சம் சாதாரணமாக தெரிஞ்சாலும் இருக்கு இன்னொரு கோணமும் இருக்குது. ராகவன் வந்து ஆர்டர் பண்ணது பிளேண்டி தான் ஆர்டர் பண்ணார். ஆனால் சர்வர் வந்து அவருடைய தோற்றம் அவர்களுடைய போஷ்ட் தன்மை எல்லாத்தையும் பார்த்து அவருக்கு கொண்டு டீ கொண்டு கொடுக்குறாரு. அது ஒட்டுமொத்தமாக வந்து பார்க்கின்ற போது சர்வரில் ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த சமூகமும் அப்படி தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் நாங்கள் அந்த சர்வரான எல்லாரும் சேர்ந்தது தானே சமூகம். நாங்களே ஒரு மார்க் போடுற ஒருத்தனை பார்த்து அவனுடைய தோற்றம் அவனுடைய நடவடிக்கை அவனுடைய உடை இந்த மார்க் போட்டு அவனை கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடறோம். ஒதுக்கி வைக்கிற நமக்கு அதனால் எவ்வளோ பாதிப்பு அப்படின்றது தெரியாது. ஆனால் ஒதுக்கப்படுற அவனுக்கு அதனால் ஏற்படுற பாதிப்பு ரொம்ப பெருசாக இருக்கு. இந்த விஷயம் பற்றி ஏன் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜூலை மாதம் 18ஆம் தேதி உலகளாவிய ரீதியில் இருக்கின்ற மக்கள் ஒரு இந்த தினத்தை வந்து அவங்க ஒரு மானசீகமாக வந்து கொண்டாடுவாங்க, ஏற்றுக்கொள்ளுவாங்க, அனுஷ்டிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம். நிறத்தினுடைய அடக்குமுறைக்கு எதிராக வந்து போராடிய ஒரு ஒப்பற்ற மனிதர், ஒரு சாதாரண மனிதன், ஒரு மிகப்பெரிய தேசத்துக்கு ஒரு நல்ல வழியையும் ஒரு மிகப்பெரிய விடிவையும் காட்டியிருக்கார். நெல்சன் மண்டேலா பற்றி பேச ஆரம்பித்தா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அவருடைய கைவிரல் ரேகைகள் ஆப்பிரிக்க கண்டம் போலவே இருக்குமா, அதனால தான் ஆப்பிரிக்க கண்டத்தை உள்ளங்கையிலேயே வச்சு தாங்கி அந்த உலகத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு வழியை உருவாக்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வந்து சொல்லலாம். இந்தியாவினுடைய உயரிய விருது பாரத ரத்னா விருது. இந்த விருதை வந்து ஒரு இந்தியர் அல்லாத ஒருவருக்கு வந்து கொடுத்தது அப்படின்னு சொன்னால் நெல்சன் மண்டேலாவுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. இதன் மூலமாக அவருடைய அந்த அறவழி போராட்டம், அவருடைய சாத்வீக வழி போராட்டம், நிற அடக்குமுறைக்கு எதிராக வந்து அவருடைய போராடிய அந்த குணம் எல்லாவற்றுக்கும் சேர்த்து இந்திய அரசாங்கம் வந்து கொடுத்த அந்த கௌரவம் வந்து இங்கே கவனிக்கத்தக்க விஷயம். இது இந்தியாவினுடைய விடுதலை விதை தென்னாப்பிரிக்க மண்ணில் தான் கருவாயில்ல காந்தி மூலமாக. அதற்கான ஒரு கௌரவமாக அதற்கான ஒரு பெருமையாகத்தான் அந்த பாரத ரத்னா விருது அவருக்கு வழங்கப்பட்டதை பார்க்க வேண்டியிருக்குது. நெல்சன் மண்டேலா வந்து நிறைய கொள்கைகளை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த கொள்கைகளை எல்லாம் பின்பற்றுறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் கூட அவர் ஆழமாக வந்து சொன்ன விஷயம் என்ன சொன்னால், ஒருவரை வந்து இனத்தாலேயோ அல்லது நிறத்தாலேயோ தோற்றத்தாலேயோ வந்து அவரை வந்து பிரிக்கக்கூடாது, அவரை வந்து அடக்குமுறைக்கு வந்து உள்ளாக்கக்கூடாது என்ற விஷயத்தை வந்து அவர் ஆழமாக வந்து வலியுறுத்தினார். எல்லாரும் அதை வந்து பின்பற்ற வேண்டும் என்பதுதான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம். நிச்சயமாக இந்த வீடியோ செய்ததுக்கும் காரணம் அதுதான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய குறும்படங்களோட நிறைய தகவல்களோட உங்களை வந்து சந்திக்கிறதுக்காக மைக் ஒன் மைக் டூ டீம் தயாராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. மைக் ஒன் மைக் டூ.